வணக்கம் நான் சங்கீதா இது தினந்தோறும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா ஒரு எக்சர்சைஸ் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம் இந்த எக்சர்சைஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கையை வந்து எப்படி ஈஸியா குறைக்கிறது அப்படிதான் பார்க்க போறோம் நம்ம நிறைய வீடியோ போட்டுறோம் weight loss வீடியோல பாத்தீங்க அப்படினா நிறைய போட்டுறோம் ஆனா நம்ம weight loss பண்றோம் என்ன weight loss பண்ணால அதுக்கு பாத்தீங்க அப்படினா drink diet அந்த மாதிரி follow பண்ணி வாக்கிங் எக்சர்சைஸ் அந்த மாதிரி வந்து குறைச்சிரலாம் ஆனா கை மட்டும் பாத்தீங்க அப்படினா அவ்வளவு சீக்கிரம் குறைக்கவே முடியாது கை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் கேட்டிங்க அப்படினா பாடியில எந்த இடத்து வேணாலும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து நம்ம வந்து குறைச்சிரலாம் ஆனா கை வந்து அவ்வளவு சீக்கிரம் கண்டிப்பா யாருக்குமே குறையவே குறையாது அது கரெக்ட்டான எக்சர்சைஸ் இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படினா கை வந்து குறையும் லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில லேடிஸ்க்கு ஒல்லியா இருப்பாங்க ஆனா கை மட்டும் பாத்தீங்க கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கறதுனால என்னன்னு பாத்தீங்க அப்படினா ப்лауஸ் எல்லாம் வந்து போடுறப்ப ஒரு ஹாஃப் ஸ்லீவ் போடுறோம் அப்படினா கை வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் கை மட்டும் பெருசா இருக்கும் அதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படினா இந்த மசல்ஸ் வந்து ரொம்பவே லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம ஹாஃப் ஸ்லீவ் போடுறப்ப பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் அசிங்கமா அந்த பிதுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணலாம் அப்படினா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூணே மூணு எக்சர்சைஸ் தான் செய்ய போறோம் அந்த எக்சர்சைஸ் வச்சு எப்படி கையை நல்லா டைட்டா நல்லா ஃபிட்டா வெச்சுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் ரொம்பவே ஈஸியான எக்சர்சைஸ் இத பாத்தீங்க அப்படினா நீங்க காலையிலும் நைட்டும் செஞ்சிட்டு கண்டிப்பா ரெண்டு நேரம் செய்யணும் இந்த எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் ஒரு 15 நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படினா ஈஸியா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி நீங்க செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு சூப்பரா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அந்த எக்சர்சைஸ் தான் நம்ம செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யுது அப்படினுட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் போற वीडियोस எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும் நான் இன்ஸ்டா பேஜ் இருக்குது இருந்து வந்து சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க இந்த எக்சர்சைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எப்பமே ஸ்டார்டிங் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணீங்க இது இல்ல நீங்க எந்த எக்சர்சைஸ் பண்றதாலும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம தூங்கி எந்திரிச்சதையும் வந்து நம்ம எக்ஸசைஸ் போனது அப்பதான் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா டக்கு நம்ம அங்க இங்கேயும் தூக்கில ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அங்க இங்க பிடிச்சிக்கும் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்க கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கீங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கு எக்ஸசைஸ் பண்றவங்க கண்டிப்பா வார்ம் அப் அப்படிங்கிறது இருக்கணும் ரொம்ப நேரம் கிடையாது ஒரு 5 minutes வார்ம் அப் எல்லாம் கை கால் இடுப்பு இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோமா டக்குனு ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணே மூணு எக்ஸசைஸ் தான் சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்க காலையில எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு ஐயோ தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுமே அப்படின்னு சாப்பிட்டு வர பண்ணலாமே பட்டா சாப்பிட்டு வர பண்ணலாம் கைக்கு தானே பண்றோம் அதனால நீங்க சாப்பிட்டு வர கூட பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி கை வச்சுக்கணும் வச்சுட்டு பாருங்க 1 2 3 4 ரொம்ப கை இப்படி கீழே எல்லாம் கொண்டு போக கூடாது இந்த ஷோல்டர் லெவல் நீங்க கரெக்டா இந்த ஷோல்டர் இருக்குல அதை கரெக்டா வச்சுக்கோங்க பாருங்க 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ் செய்யணும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ் செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு 30 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் நீங்க செய்யணும் கொஞ்சம் கை வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல வலியாகும் ஸ்டார்டிங் ஒரு 2 3 நாள் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் நம்ம இப்படி பண்றப்ப பாத்தீங்க அப்படினா இது ஃபுல்லா வந்து நமக்கு நல்ல டைட் ஆகும் நல்ல ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி செய்யறப்ப நம்ம இதுல இருந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா பெயின் ஆகும் கை ஒரு 2 3 நாள் வந்து கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படினா அது கொஞ்சம் ஈஸி ஆயிடும் இதே மாதிரி ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி 3 to 5 டைம்ஸ் ஸ்டார்டிங்ல ஒரு 3 டைம் பண்ணுங்க 30+30+30+ பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கறதனால ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் கண்டிப்பா பண்ணனும் அதுக்கு அப்புறம் போக போக நீங்க ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் பார்க்கலாம் இது 30 அதே மாதிரி தான் அதுவும் 30 தான் இதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இப்படி கை இருக்குல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வெச்சுக்கலாம் வெச்சிட்டீங்க பாருங்க 1 2 3 4 இதே மாதிரி தான் ரொம்ப இப்படி கீழே எல்லாம் போய் இப்படி சும்மா சுத்துற மாதிரி எல்லாம் சுத்த கூடாது கரெக்ட்டா இந்த ஷோல்டர் லெவல் இருக்குல கரெக்ட்டா இருக்கணும் அப்பதான் நமக்கு அது பேலன்ஸ் அதுல பண்ண இல்ல பாத்தீங்கன்னா நல்லா இப்படி பண்ணனும் அப்படினா டக்குன வடையில கொஞ்சம் பேலன்ஸ் கிடைச்சிரும் அப்படி பண்ண கூடாது கரெக்ட்டா ஷோல்டர் வெச்சுக்கணும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேரா வச்சிட்டு 1 2 3 4 5 இந்த மாதிரி பண்ணையில உங்களுக்கு அந்த விரல்ல இருந்து ஃபுல்லுமே பாத்தீங்க அப்படினா ஃபுல்லுமே ஷோல்டர்ல இருந்து இது ஃபுல்லுமே பாத்தீங்க அப்படினா பெயின் ஆகும் அதுக்கு வந்து இந்த எல்போ மட்டும் பெயின் ஆகும் இதுக்கு பாத்தீங்க அப்படினா கை இதில இருந்து ஃபுல்லுமே உங்களுக்கு நல்லா வந்து இப்படி பெயின் ஆகும் இப்படி பண்ணறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 30 கவுண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க 30+30+30 அதே மாதிரி தான் 3 டைம்ஸ் நீங்க ஸ்டார்டிங் 3 அதுக்கு அப்புறம் நீங்க வந்து 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணனும் நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் பார்க்கலாம் இதே மாதிரி தான் அதே மாதிரி 30 கவுண்ட்ஸ் தான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படினா கை இப்படி வெச்சுக்குங்க
இப்படி இருக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணனும் இந்த மாதிரி பண்ணினா ரொம்பவே உங்களுக்கு வந்து இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நல்லா டைட் ஆகுறத ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய எக்சர்சைஸ் இருக்கு நம்ம போப்போ ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கையோட கொழுப்பு ஆகட்டும் கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மசில்ஸ் இந்த லூஸா இருக்குல்ல ஒரு ஏஜுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்க பார்க்கலாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்க தேவையற்ற கொழுப்புல கரைக்கிறதுக்காகட்டும் இல்லை நம்மளுக்கு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மசில்ஸ் எல்லாம் ரொம்பவே லூஸ் ஆயிரும் அது பாத்தீங்கன்னா அது பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா மசில்ஸ் நல்லா டைட் ஆகி உங்க கை அழகா ஃபிட்டா ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுக்க மறந்துடாதீங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்க தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ பை பை